வணக்கம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதன் முறையாக இலவச பயிற்சி மையம் தொடங்க போகிறாங்க அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்காக தாங்க அதுவும் குறிப்பாக ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அவங்களுக்காக தான் இந்த இலவச ஆன்லைன் பயிற்சி மையம் தொடங்குகிறாங்க அதை முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்திடுங்க அப்போ தான் நாங்கள் போற வீடியோ உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கூடுமான வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்க இப்போ அந்த இலவச பயிற்சி மையத்தை பத்தி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாட்டில் முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதநேய பயிற்சி மையம் இருக்குது அது எதுக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த பயிற்சியை இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் இது யார் பேக்ரவுண்டில் இருந்து ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் மேயர் திரு சைதே துரைசாமி அவர்கள் தான் இப்போது அவர் என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதன் முறையாக ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் போன்ற சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கு ஆன்லைன் மூலம் டி அதாவது டிவி மூலமாக இலவச பயிற்சியை வருகிற டிசம்பர் மூணாம் தேதி அதாவது வியாழக்கிழமை முதல் தினமும் ஒளிபரப்ப இருக்கிறதுன்றத அவங்க இந்த மனிதநேய அறக்கட்டளையின் தலைவர் சொல்லியிருக்காரு இது தொடர்பாக மனிதநேய அறக்கட்டளையின் தலைவர் அதாவது முன்னாள் மேயர் திரு சைதை துரைசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மனிதநேய ஐஏஎஸ் கட்டணமில்லா கல்வியகம் மூலம் தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து தரப்பு மாணவ மாணவிகளுக்கு இந்திய அளவில் உயர் பதவிக்கான ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் போன்றவற்றுக்கான தேர்வுகளுக்கு தேர்ச்சி செய்யப்பட வேண்டும் அப்படின்ற உயர்ந்த நோக்கங்களோடு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறதுன்னு சொல்லியிருக்காரு அதாவது சாதாரண ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மாணவர் சென்னையில் வந்து சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு தங்கி படிக்கின்ற போது அதில் ஆகும் செலவை விட குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு எண்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை செலவு ஆகுதுன்னு சொல்கிறார் இதனால் இந்த உண்மை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்ட அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இப்போது இந்த காலகட்டத்திலேயே டிவி மூலமாக இலவச பயிற்சி அளிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறவங்க முதன் முறையிலேயே அந்த மாணவர் வெற்றி பெறுவது என்பது மிகவும் கடினமான விஷயம் இந்த கடினமான விஷயத்துல குறைந்த மாணவர்கள்தான் தான் இதில் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு மற்ற மாணவர்கள் அதாவது அங்கே பயில்கின்ற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இரண்டாவது அல்லது மூணாவது தான் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவ்வாறு முயற்சி செய்து வருபவர்களுக்கு ஆண்டுதோறும் தங்கி படிப்பதற்கு நிறைய செலவாகுது அதை எங்களால் புரிஞ்சு கொள்ள புரிஞ்சுக்கிட்டோம் அதுக்காக ஏதாவது ஒரு மாற்று வழி கொண்டு வர வேண்டும்னு தொடர்ந்து முயற்சி செய்து வந்தோம் அதனால தான் ஏழை எளியவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் அதுக்கப்புறம் செலவு பண்ணி படிக்க முடியாத அந்த மாணவர்கள் அவங்களையெல்லாமே கண்டறிஞ்சு அதாவது அனைத்து பிரிவை சார்ந்தவர்களுக்கும் ஒரு பைசா செலவு இல்லாமல் சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் மனிதநேய மையத்தின் உயரிய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்காகத்தான் இந்தியாவிலேயே முதன்முறையாக டிவி வாயிலாக கல்வி ஒளிபரப்பு முயற்சி எந்தவித கட்டணமின்றி அதாவது இலவசமாக வழங்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு இந்தியா முழுவதும் உள்ள மாணவ மாணவியர்களுக்காக எந்த சேனலில் ஒளிபரப்ப போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷனின் புதிய சேனலில் ஒளிபரப்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க இதனால் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாணவ மாணவர்களும் பார்த்து படித்து பயன்பெற முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்கள் அதாவது உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் கலை கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் என்ஜினியரிங் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் மருத்துவக் கல்லூரி மற்றும் சட்டக்கல்லூரியில் பல்வேறு பிரிவுகளில் படிக்கும் கல்லூரி மாணவர்கள் போன்றோர் விருப்பம் உள்ள அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிக்கு செல்பவர்கள் தகுதியும் திறமையும் உள்ள திறமையான மற்றும் திருமணமான பெண்கள் கூட வீட்டில் இருந்தபடியே இந்த டிவி வாயிலாக கல்வி நிகழ்ச்சியை கண்டு பயன்பெறலாம் அப்படின்றதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவிச்சிருக்காரு வருகிற வியாழக்கிழமை அதாவது மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா தினமும் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை தூர்தர்ஷனின் பொதிகை சேனலில் மனித நேயத்திற்கு உண்டான அந்த இலவச கல்வி மையத்தின் தொலைக்காட்சி வழியாக ஐஏஎஸ் பயிற்சி நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ப உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது தகவல் வேணும்னா எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் பார்த்து கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த இணையதளத்தில் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்பாங்க அதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்றதே அவங்க தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துடுங்க இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கேன்னா மனித நேயத்திற்கு உண்டான அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கோச்சிங் சென்டர் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இப்போது இந்த சுச்சுவேஷனில் லாக்டவுன் சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா யாரும் அங்கே போய் படிக்க முடியாது அவங்க வந்து படிப்பில் வீணாயிடக்கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இதை இந்த முயற்சி அவங்க கையில் எடுத்திருக்காங்க அதனால் நீங்கள் அனைவரும் அதை பார்த்து பயன்பெறணும் குடும்பம் வரைக்கும் நீங்கள் செலக்ட் ஆகின்றது எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோங்க இந்த வீடியோவை பற்றின தங்களது மேலான கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணும்போது கேட்டுக்கொள்கிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்க அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு உடனே கூட வந்து சேரும் தேங்க்யூ